ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பருப்பு வடை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சூப்பராக ஒரு 2 மணி நேரம் மட்டும் பருப்பு ஊறுற டைம் தாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக வடை ரெடி ஆகிரும் பாருங்க. ஈவினிங் டைமில் நம்ம ஒரு டீ போடுற டயத்தில் கூட அந்த வடை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலே பண்ணுறப்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ கடலை பருப்புங்க, 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இப்படி உதிரி உதிரியாக எடுத்துக்கிறலாம். 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கோம். வரமிளகாங்க ஒரு 3 மிளகாய் வத்தல் எடுத்துக்கிறலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டைங்க, 3 லவங்கம் எடுத்துருக்கோம். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சிங்க, தோலெலாம் நல்லா சீவி எடுத்துக்கிட்டோம். சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மல்லித்தலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டோங்க, அதில் வரமிளகாயை சேர்த்திக்கிறலாம். சேர்த்திட்டு பூண்டு பல்லை சேர்த்திக்கிறலாம். பட்டை லவங்கம்லாம் சேர்த்திக்கிட்டோம். இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா அடித்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக கடலைப்பருப்புங்க. இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். 3 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதையும் இதில் சேர்த்திக்கிறலாம். நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க, குறக்குறப்பாக அரைக்கணும். இதப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன். சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறலாங்க. இப்போ நல்லா குறக்குறப்பாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அடிச்சிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்படி தாங்க இருக்கணும், 1/2 அதிகமாக இருக்கணும். நல்லா நைஸாக வந்துடக்கூடாது, குறக்குறப்பாக இருக்குது பாருங்கள். இந்தமாரி தான் குறக்குறப்பாக நம்ம அரைச்சிக்கிறணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த மாதிரி தாங்க இருக்கணும், தண்ணி இல்லாத அடிச்சிருக்கோம். தண்ணி எதுவும் சேர்த்திடக்கூடாது, அந்த பருப்பு ஊறுனதுலையே நல்லா நமக்கு மசைஞ்சு வந்துடும். இப்போ இப்படி பவுலில் மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா அடித்து எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறலாம். உப்பு அவுகவுக தேவைக்கேற்ப சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தலை சேர்த்திக்கிறலாம். பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறலாம். நம்ம 2-3 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் இதில் சேர்த்திக்கிறலாம். சேர்த்திட்டு நல்லா இப்படி எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து கொடுத்துடலாம். இதில் பச்சை மிளகா வேணும்னாலும் சேர்த்திக்கிறலாம். மிளகா வத்தல் சேர்த்ததுனால நான் பச்சை மிளகா சேர்த்திக்கிறல. நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோங்க, நல்லா கலந்து கொடுத்துட்டோம். உப்பு இந்த டைம் செக் பண்ணிக்கிறலாம். லைட்டாக பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குது பாருங்கள், எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தளவு குட்டி குட்டி உருண்டைகளை எடுத்து வடை தட்டி போட்டுக்கலாம். மீடியம் சைஸாக எடுத்திருக்கேன், நமக்கு எந்த சைஸ் வேணுமோ எடுத்துக்கிறலாம். இப்படியே ஒன்றா போட்டு எடுத்துக்கிறலாங்க. இப்படியே இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கிறலாங்க. நல்லா மொறுமொறுன்னு வேக விட்டுக்கிறலாம், நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா நல்லா உள்ளே வெந்து வந்துடுங்க நமக்கு. இப்போ பாருங்கள், அப்படியே ஒன்றொன்னா லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கிறலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். மாவெல்லாம் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு பருப்பு வடை. இப்படியே ஒன்றொன்னா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ஆயில் எண்ணெய் குடிக்கல பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் நல்லா வடிச்சிட்டு போட்டோன்னா
எண்ணெயெல்லாம் குடிக்காது. இதில் வேணும்னா கீரை வேணுனாலும் சேர்த்திக்கிறலாங்க, சூப்பராக இருக்கும். என்கிட்ட கீரை இல்லை, அதனால் கொத்தமல்லி மட்டும் சேர்த்திக்கிட்டேன். கீரை இருந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சு வேக வைக்கணுங்க. அப்போ தான் உள்ளே நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. மசாலா வடை அவ்வளோ சாஃப்டாக மொறுமொறுன்னு இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டோம், சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.